வருஷத்துக்கு 365 நாள். ஆனால் தமிழ் படம் ப்ரொடக்ஷன் 290 படம் ப்ரொடக்ஷன் ஆகுது. இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுத்தா பாருங்களேன். 1.5 நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கணக்கில். எப்படி சார் படம் பார்ப்பாங்க? அவ வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு 25 ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்குது. உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான். இதை தாண்டி ஒரு தியேட்டருக்கு வந்து அந்த படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அதனால தான் வரமாட்டான்னு தெரிஞ்சு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு படம் கல்கி ரிலீஸு, நல்லாயிருக்கு. இங்கேருந்து டிசம்பர் வரைக்கும் 7 பெரிய படம் இருக்குது. எல்லாமே 500 கோடி, 600 கோடி, 1000 கோடின்னு. இதுக்கு இடையில எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தியேட்டர் தரப்போறாங்க முதல்ல. அதை யோசிங்க. படம் எடுக்கணுமா வேணாமோன்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும். 250 படம் ஏன் தயாரிக்கணும்? அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா? அதை விவாதிக்கணும். அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிருச்சு. நான்லாம் இன்னும் 2 வருஷம் தான் பார்த்துட்டு இருப்பேன். நான் ரொம்ப செட் ஆகலன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார், அவரால் இப்போ செய்ய முடியலை, நான் போய் செஞ்சிருவேன். மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன். சரி பண்ண முடியலாம், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் எவ்வளவு செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தியேட்டர் கிடையாது. தியேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல. ஒரு காலகட்டத்தில் 7-8 தியேட்டருக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரைனா இந்த தியேட்டர், இந்த தியேட்டர் சினிப்பிரியா, சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும். சனி ஞாயிறுனா மற்ற நாட்களில் 3 ஷோ, சனி ஞாயிறு 4 ஷோன்றது சின்ன பிள்ளை கூட தெரியும். இப்போ எந்த தியேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரில, எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியலை. தெரியாமல் எப்படி படம் பார்க்க முடியும்? ஒருத்தன் காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான், இல்லை மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான். 7.5 மணி ஷோ ஒன்று தாங்க இருக்குன்றாங்க ஒரு தியேட்டரில். ஸோ அப்போ ரெகுலர் ஷோஸே படங்களுக்கு கிடைக்கிறதில்ல. நீங்கள் கோடிகளை கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தான்னா எடுக்கிறேன்னா, அதுக்கு அந்த காசை வச்சுருந்தா. இப்போ நான் ஒரு 8 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்திருக்கேன். பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக கார் வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் பூரா சுற்றிக்கிட்டே தெரியலாம். இது எதுக்கு? இப்போ ரிலீஸுக்கு 1 கோடி ரூபா வேணும். ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தியேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி, கியூப்லாம் அண்ணனுக்கு தெரியும், முத முதல்ல அவங்க தொடங்கும் போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியா, 2 கொடுங்களேன், 3 கொடுங்களேன், 4 பிரிண்ட் கொடுங்களேன். நீங்கள் 50 அப்போலாம் 65 பிரிண்ட், 70 பிரிண்ட் போட்டுக்கின்ற ஃபிலிமில் நீங்கள் ஒரு 5 மட்டும் கியூப் கொடுங்களேன்னு கேட்டுக்கிருந்தவங்க இன்றைக்கி மோனோபோலியாகி உட்காந்துருக்காங்க. அவங்கள போய் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்க முடியாது. 2 வாரம் 3 வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும். ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ கியூப் முதலாளி ஆகிட்டேன். நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ கியூபு, அதே கியூபுக்கிட்ட நான் திரும்ப போகும்போது, நான் பெப்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தான் சொன்னேன். நான் இந்த மோனோபோலி சிஸ்டம்லாம் இங்கே வச்சுக்கக்கூடாது, நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க, இந்த ஆஃபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க கையில் சினிமா மாட்டியிருக்கு. அதிலிருந்து சினிமாவை காப்பாற்றணும். சினிமாவை காப்பாற்றினாதான் எடிட்டர் உங்களுக்கு வேலை. அதில் தான் நீங்கள் 2 பிரிவாக இருக்கீங்க. அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் 2 பிரிவாக இருக்கீங்க. முதல்ல சினிமா இருந்தால் தானே நம்ம இருக்க முடியும். அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது. சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு. அதனால் இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது. அதில் நடப்பில் படம் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய இயக்குநர்கள், ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க. இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க? 10 ஹீரோ இருந்தால் 10 ஹீரோவும் ப்ரொடியூசர், 10 டைரக்டர் இருந்தால் 10 டைரக்டரும் ப்ரொடியூசர். அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க. அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது, இது உண்மையிலே மார்க்கெட்டிங் இருக்கா, ஓடிடி ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ஓடிடியில் எந்த படம் வாங்குறது இல்லை. நீ தியேட்டருக்கு போயிட்டு வாங்கிட்டாவே, தியேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது. அப்போ இன்னொரு 1 கோடி ரூபா செலவு பண்ணணும். 1 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு பண ரிட்டர்ன் வருமானா உறுதியாக தெரியலை. சரி, தியேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களானா, அதுவும் கிடையாது. அப்போ இதை உட்கார்ந்து நீங்கள் வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்கு. அதனால செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.